மக்களே வெல்கம் பேக் டு எஸ்கேஸ் வீக்கெண்ட். ஸோ கரெக்டாக டைம் பண்ணால் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். ஸோ நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. நான் என்னோடய ஆஃபீஸ் பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ இந்த விலாக் எதை பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்கு வந்து எப்போ 4.5 liters மாதிரி தான் பெட்ரோல் போடுவேன். பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பெட்ரோல் போடுங்க. ஸோ ஒரு 200 rupees தான் பெட்ரோல் போட்டு வண்டியை வந்து ஆல்மோஸ்ட் 50 kilometers மேலே ஓட்டிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வண்டியை ஓட்டிட்டேன். அண்ட் என்ன ஆச்சுன்னா, பெட்ரோல் டேங்கில் இருக்க பெட்ரோல் எல்லாம் ட்ரை ஆனதுனால அகைன் நான் போய் பெட்ரோல் ஏற்றி ஈவினிங் வந்து நான் பி ஸ்டேஷனில் இருக்கேன். பிபி பாரத் பெட்ரோலும் போய் நான் பெட்ரோல் போட்டேன். ஆக்சுவலாக வண்டியை பெட்ரோல் போட்டுட்டு வண்டி அந்த பெட்ரோல் பங்க்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்னடான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக ஸ்டார்ட் ஆகும் ஒன்றும் புரியல. வண்டியை தள்ளின்னு வந்து மெயின் ரோடு ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா கேட்கல. அப்புறம் என்ன சொன்னால், ஷோரூம் பர்சன் கால் பண்ண, நவீன் ப்ரோ தெரியல, அவர் கால் பண்ணேன். அவனா சொன்னதே, காது வச்சு கேளுங்க ப்ரோ, ஃபியூல் மோட்டர் சுற்றுதான்னு பார்க்க சொன்னாங்க. ஃபியூல் மோட்டர் சுற்றலை. ஸோ அகைன் என்ன பண்ணிவிட்டேன், அவர் என்ன சொன்னார், சரி ஓகே ப்ரோ, இந்த ஃபியூல் மோட்டரில் தான் எதாவது இஷ்யூவாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் ரிலே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வண்டியில் வந்து ரிலே இருக்கும், அந்த ரிலேவை என்ன பண்ணுங்கள், கழட்டி மாற்றி போட்டு பாருங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ரிலேவை கட்டி மாற்றி போட்டுக்கோங்க சொன்னார். நானும் ஓகே அப்படி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். ஸோ ரிலேவ் இந்த ரிலே தான். ஸோ இந்த ரிலேவை மாற்றி போடுங்கன்னு சொன்னேன். நான் இந்த ஃப்ரண்ட் இந்த மேலே ரிலேவை கீழே கீழே ரிலேவை மேலே போத்தி பாட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஃபியூவல் மோட்டர் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் வண்டியை ரொம்ப நேரம் வந்து நான் செல்ஃப் அடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுனால என் வண்டியில் இந்த பேட்டரி மொத்தமாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வண்டி சுத்தமாக எடுக்கல. அதுக்குள்ளே வந்து ஷோரூம் பர்சன் வந்ததுனால என்ன சொன்னாங்க, அவங்க வந்து வண்டியை வந்து புஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வண்டியை டோ பண்ணி எனக்கு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட ஃபியூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நான் காட்டுறேன். ஸோ இதான் வந்து இதில் இருக்க சீரியஸ். இதில் வந்து ஹெட்லைட் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா F6. ஸோ இந்த F6 இருக்க இந்த ஃபியூஸை வந்து 1 2 கீழேருந்து 1 2 3 4 இந்த ஃபியூஸை வந்து கட்டிட்டாங்க. இந்த ஃபியூஸ் தான் அது. ஸோ எதுக்காக ஒரு ரீசன் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அரௌண்ட் கிண்டி வரைக்கும் போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வண்டி வந்து டிரைவிங்கில் போகிறதுனால வண்டி பேட்டரி வந்து இந்த ஹெட்லைட் போகிற பவர் வந்து நான் வந்து மைனஸ் பண்ணதுனால பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த ஃபியூஸை கழட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பேட்டரி வந்து ஓரளவு சார்ஜ் ஆகிடுச்சு. ஸ்டில் ஐம் ஷோவிங். பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு. பட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஸோ வெளில வந்து ஹெட்லைட் எரியல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சப்போஸ் பேட்டரி இந்த மாதிரி ட்ரைன் ஆகிற சுச்சுவேஷன், வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ பேட்டரி இந்த மாதிரி ட்ரைன் ஆகிற சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், ஸோ மேபி இந்த ட்ரிக்கை நான் சேமாக ட்ரை பண்ணலாம், மேபி இன்கேஸ். ஸோ உங்களை வந்து சப்போஸ் இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏர்லாக் ஆகிடுச்சு, வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் முதல்ல பண்ண என்ன விஷயம், இந்த ரிலேவை செக் பண்ணி பாருங்கள். ரிலே வந்து கரெக்டாக இருக்கா, ஃபியூல் மோட்டர் ஓடுதான் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் பெட்ரோல் போடும்போது ஏர்லாக் சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஆனது கிடையாது, ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டதான் கிடையாது. மேபி நான் வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லைக் மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்து ப்ரோ ட்ரை பண்ணிட்டு போடாதீங்க, இதுமாரி வந்து ஏர்லாக் சான்சஸ் இருக்குன்னு. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் கைஸ். ஓகே, அண்ட் பேட்டரி மேபி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு நம்மளுக்கு, அதனால நம்ம வந்து அந்த ஃபியூஸை இன்செர்ட் பண்ணிவிடுவோம். ஃபியூஸை இன்செர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, எல்லா ஃபியூஸும் டைட்டாக இருக்குது, ரிலேவும் டைட்டாக இருக்குது. ஆகும்ல சென்சார் அதுவே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணிட்டு போட்டேன், தலைவலியாக ஆயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, பி ஸ்டேஷனில் போட்டேன், ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் போட்டேன், பபுள்ஸ் உள்ள அடிக்கிற புஷ்ஷுன்னு அதுக்கு வெளியே ஆயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. முதல் வேலை பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு கன்னை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக பெட்ரோலை போட்டு அப்புறம் வண்டி எடுக்கிறோம். இனிமேல் 200 rupees பெட்ரோல் போடுறன்ற சீனே வந்து என் வண்டிக்கு எடுக்கவே கூடாது. கிளியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹெட்லைட். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் ஹிமாலயன் அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் வச்சிருந்தாலே வண்டி ட்ரை ஆகிற மாதிரி பெட்ரோல் போட்டு ஓட்டாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 2 liters ரிசர்வ் மேலேயே வச்சு ஓட்டுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிற ஒரே வழி. அதை முக்கியமாக ஹிமாலயன் யூஸ், ராயல்ஃபீல்ட் யூஸ்லாம் வந்து இந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், அண்ட் வேறு எதுவும் கிடையாது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்கேஸ் வீக்கெண்ட். பை பை கைஸ். ஸ்டாப் பண்ணுங்க, போதும். அவ்வளோதான்.
அதே 13 வந்துச்சா? போறங்களா போண்ணுமா? போறோம் போது போறோம் போறோம். ஓவர் ஃப்ளோ. ஆ. I don't know what the end of the 14th century.